பெஸ்ட் காமெடியன் ஃபிக்ஷன். அந்த நாமினீஸ் ஆர் வெங்கட் தியாகு நம்ம வீட்டு பொண்ணு, ராஜ்குமார் அன்பு செல்வன் சென்ட்ரல் வந்து என்னை தொடும், கேபிஒய் சரத் சொடக்கு முத்தழகு, சீமா சொர்ணம் மௌனராகம் டூ, கேபிஒய் யோகி தமிழும் சரஸ்வதியும், கம்பம் மீனா செல்வி பாக்யலட்சுமி. இந்த அவார்டை பிரசென்ட் பண்றதுக்காக வந்துட்டாங்களா மக்கப்பா? பெஸ்ட் ஆடியன்ஸ் இவங்க தான் நம்ம விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸோட. வாங்க, எப்படி இருக்கீங்க? மக்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. கடமண்ணா காவல்துறை, காமெடினா தங்கதுரை, வெள்ளிக்கேமனா நமாசு, தங்கதுரைனா தமாசு. என்கரேஜ் பண்ணாதீங்க ஐயா. மகபயா வரும்போது அவங்க மச்சினிச்சு ட்ரெஸ் போட்டு வந்தேன், சுடிதார. ஓ, வெள்ளில உங்க குதிரை தான் நிக்குதா? சரி சரி, ஓகே. இல்ல இல்ல, இது எங்க மச்சின் சீது இல்ல, எங்க மாமியார் இது. ஓகே, பட் சீனியர் மோஸ்ட் காமெடியன்ஸ் ஆஃப் விஜய் டெலிவிஷன், ஒரு பெரிய கைத்தட்டலோட நம்ம பிரசன்டர்ஸ் வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் ஹியர் இட் ஃபார் தங்கதுரை அவர்கள் அண்ட் திவாகர் அவர்கள். அண்ட் பெஸ்ட் காமெடியன் ஃபிக்ஷன் கோஸ் டு பெஸ்ட் காமெடியன் ஃபிக்ஷன், கம்பம் மீனா பாக்யலட்சுமி. வருஷமா நீங்க வந்து ஃபீல்ட்ல இருக்கீங்க, ஒரு சில ஃபேஸ் எல்லாம் வந்து உங்களுக்கான அந்த ஒரு பிரேக்கடா, இவங்க எப்படா எப்படா அப்படின்னு நாங்கெல்லாம் வெயிட் பண்ணுவோம்ல. உங்களை ஜெயிக்கிறது பார்க்கும் போது எல்லாம் நம்மளே ஜெயிச்ச மாதிரி பாக்குற ஒரு ஃபீலிங். ஸோ வாழ்த்துக்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? சத்தியமா எனக்கு வார்த்தையே இல்லை, நான் இந்த இடத்த நிப்பேன்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. நிறைய ஆசைப்பட்டிருக்கேன் இங்கே வரணும்னு. படங்கள் தான் பண்ணிட்டு இருந்தேன், சின்ன சின்ன ரோல்ஸு. இப்போ சீரியலுக்கு அப்பயே கூப்பிட்டாங்க, ஆனால் நான் போகலை. ஆனால் எனக்கு வந்து சீரியல்னு பண்ணால் விஜய் டிவியில் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருந்துச்சு. ஏன்னா விஜய் டிவியில் தான் சின்ன ஒரு திறமை இருந்தால் கூட அவங்க மோல்டு பண்ணி பெரிய லெவலில் கொண்டு வருவாங்க. ஒரு கலைஞனுக்கு என்ன திறமை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி வேறு லெவலில் கொண்டு வருவாங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்னை செலக்ட் பண்ணது சந்துரு சார்னு தான் சொன்னாங்க. அந்த கேரக்டர் வந்து சும்மா சின்னதாக தான் வந்துச்சு. நான் என்னோடய ஸ்லாங்கு, என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நான் அதை கர்வமாக சொல்லலை, அதை பார்த்துட்டு யூ நாட்டி கேர்ள், அதை பார்த்துட்டு பிரியா தம்பி மேடம் வந்து என்னை டெவலப் பண்ணி, அந்த கேரக்டரை டெவலப் பண்ணி பாண்டியன் ஸ்டோர்ஸ்லாம் அப்பப்போ ஊட ஊட வந்துட்டு போனால் கூட அது ஒரு பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. ஆக்சுவலி இந்த செல்வியோட கேரக்டருக்கு வேற ஒரு ஆர்டிஸ்ட்டு தான் பேசி எல்லாம் இது பண்ணியிருந்தாங்களாம். திடீர்னு தான் கூப்பிட்டாங்க. பை லக்கா அன்றைக்கி நான் வீட்டில் இருந்தேன், ஒரு 4 மணிக்கா கொஞ்சம் வந்துட்டு போங்க இந்த இடத்துக்குன்னு சொல்லணும் நான் போனேன். அன்றைக்கே ஷூட் பண்ணாங்க, அப்படியும் கண்டினியூவாக பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எங்கே போனாலும் என்னை வந்து நீங்கள் இல்லைனா பாக்கியலட்சுமி இல்லை, பாக்கியலட்சுமி இல்லைனா நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவில் இருக்குது. குடும்பத்தை நான் உழைக்க விரும்பலை, எனக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் நீங்களே கொடுங்க, எனக்கு அது போதும், நான் அப்படியே ட்ராவல் பண்ணிடுறேன். நான் உண்மையிலே கம்பத்துலேருந்து வந்து கம்பம் மீனான்னு சொல்லி எங்கள் ஊருக்கு பெருமை சேர்த்துருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் உண்மையிலே எங்கள் ஊருக்கு பெருமை சேர்த்துருக்கேன், அதை நான் சந்தோஷமாக சொல்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே, 4 நிமிஷத்துக்கு மேலே பேசுறதுனால இந்த அவார்டை திரும்பி வாங்கப்படுகிறது. சின்ன
சரி நீங்க அந்த அவார்டை எடுத்துட்டு நீங்க உங்க டீமோட வாங்க. ஊருங்க வாங்க. உங்க டீம் என்ன சீரியல் நீங்க? பாண்டியன் ஸ்டோருக்கு நான் கூட்டி போறேன். பாண்டியன் ஸ்டோருக்கு நான் கூட்டி போறேன் வாங்க. ஓ நீங்க யாரு பாரு, நீங்க யாரு? பாகி லட்சுமி எங்க இருக்காங்க வாங்க. வாங்க. எங்க உங்க உங்க டீம் எங்க? என்னடா இது, விஜய் டிவி விட்டு போக மாட்டேன். என்ன ஒரு அக்க போறாரு, ஒரு அவார்டு கொடுத்துட்டு அப்புறம் முடிச்சிட்டு போகலாமா? அதை விட்டு எங்க பாண்டியன் ஸ்டோர் எங்கம்மா வாங்க. சும்மா அவங்களை கட்டி போடுங்க சார். அங்க இல்ல, ஒரே நிமிஷம், இந்த அவார்டு கொடுத்தது வந்து பாகியலட்சுமிக்கு. இவ போய் பாண்டியன் சார் சொல்றா, நான் இந்த விஷயம் ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். ஆமா, பாகியலட்சுமி அவார்டு கொடுத்துட்டு அந்த அம்மா வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதுல விஜய் டிவிலே சீரியல் குடிங்க. பட் எனிவேஸ் ஷீ இஸ் அ டார்லிங். அண்ட் மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் கம்பா மீனா அக்காக்காக. வாழ்த்துக்கள் அக்கா. ஓகே, அடுத்ததாக